எல்லா விஷயமும் சொல்லிருக்கோமா. அப்ப பிரச்சனை இல்ல விடுங்க. அம்பி வந்து தாப்புல மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. சரிண்ணா வாங்கப்பா. ஹரிய கூட்டிட்டு வரல? இல்ல சித்தப்பா, அவனுக்கு காம்படிஷன் வருது. வந்த உடனே போறதுக்கு இருக்க அலைச்சல் தான் விட்டுட்டு வந்துட்டேன். வாப்பா வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள. உட்காருங்க பங்காளி. சிவதாசு, மேலவெளியில் இருக்கிற நிலத்துல 5 ஏக்கரா மட்டும் விற்க சொன்னேன்னு வேணு சொன்னான். இப்போ விவசாயம் இருக்கிற நிலமையில இருக்கிற நிலத்தை பயிர் செய்யறதுக்கே ஒரு ஆளு தேடு கிடைக்கிறதுல. இதுல சுத்தி இருக்கிற பங்காளி பயிலுக வேற கொழு குத்துறதுல இருந்து வெள்ளாமைய வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கிற வரைக்கும் வரப்பு தகராறு வாக்கியா தகராறுன்னு வருஷம் பூரா ஒரே தாலி அறுப்பா தான் இருக்கு. இப்போ அந்த நிலத்தை நான் வாங்கணும்னு நினைக்கிறதே வழித்தடத்துக்காக தான். அதனால சிவதாசு, ரோட்டோரமா உங்க பையன் பேர்ல இருக்கிற 1 ஏக்கரா சேர்த்து 6 ஏக்கரா வாங்கினேன்னா பின்னால போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம வக்கீல் மாப்பிள்ள என்னடா உயிலு வில்லங்கன்னு என்னென்னமோ சொல்றாப்ல. அது ஒண்ணு இல்ல பங்காளி, அம்மா பேர்ல இருக்கிற 5 ஏக்கரா நிலத்துக்கு நீங்க தான் நேரடி வாரிசு. ஆனா பையன் பேர்ல இருக்கிற 1 ஏக்கரா நிலத்துக்கு உயில் படி நீங்க வரும் கார்டியன் மட்டும்தான். அதாவது நீங்க தான் பையனுக்கு கார்டியன். கோர்ட் மூலமா ஒரு டிக்ளரேஷன் டிகிரியும் பையனோட வெல்ஃபேருக்காகத்தான் இந்த இடத்த நம்ம விக்கிறங்கிறதுக்கு ஒரு கன்சென்ட் ஆர்டர் வாங்கிட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அதுக்காக நீ எங்கேயும் அலைய வேணாம். இதுல ஒரு கையெழுத்த மட்டும் போட்டினா மத்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே வெங்கடாலும், அதான் மரணம் அப்படியே பண்ணிடுவா. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். என்ன மாமா மாப்பிள்ள இப்படி சொல்றாப்ல? 1 ஏக்கர் 2 லட்சம் ரூபாய் போகுது. அந்த 1 ஏக்கருக்கு வேணா மேல 1 ரூபாய் போட்டு 3 ரூபாயே முடிச்சிருவோம். சரி, மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, கலந்து பேசிட்டு சொல்லுங்க. உன்ன பொண்ண ஏதாவது நாள் முடிச்சுக்குவோம். வர மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள வர. வரம் பங்காளி. அக்கா அக்கா இங்க வா. ஏய், ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டு வருதானே தீனி பண்டாரம். இதுக்காக 4 வாட்டி அலைய முடியும்? சரி சோம்பேறி ஆயிட்ட நீ. திட்டாதக்கா, அப்புறம் எல்லாத்துக்கும் நீ தான் அலையணும். சரி சரி கேக்குறல்ல சொல்றா. யாரா உன கூட்டு வந்தது சொல்றா? சொல்ல மாட்டல திருட்டு ராஸ்கல் சொல்றா. என்னது பெருசா? பைத்தியம்தான் போங்க சார், அந்த செயின் கொடுத்துட்டோம்ல. ஏய் ஏதோ பைத்தியம் மாண்டி வாடி. ஹரி சாரி டா. என்னப்பா யோசிக்கிற? அதான் கையெழுத்து போட்டு கொடுத்தா வெங்கடால அலைஞ்சி பாத்துக்கிறோன்னு சொல்றாப்ல. என்ன சித்தப்பா நீ, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என் பையன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், ஆயுஸ்க்கு அவன் அப்படியே ஏதாவது இருப்பான். டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். அப்படிப்பட்டவன் வளர்க்கறதுக்கு எனக்கு வக்கீல்ல, அதனாலதான் அவன் பேர்ல இருக்கிற நிலத்தை நான் விற்கிறேன்னு கோர்ட்ல அனுமதி கேட்கணும். அவங்க இன்னார் பையன் இப்படி, அதனாலதான் அந்த நிலத்தை விற்க இன்னார் அதிகாரம் கேட்கிறாரு. யாருக்காவது ஆக்ஷேபணம் இருந்தா கோர்ட்ரார் அணுகவன் பேப்பர்ல போடுவாங்க. என் பையன் பைத்தியன், நானே பேப்பர்ல போட சொல்லவா? அப்படி ஒன்றும் இந்த இடத்த விற்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தப்பா. அவன் பைத்தியம் இல்லை சித்தப்பா. இவங்க எல்லாம் பார்த்த ஹரி வேற, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற ஹரி வேற. எல்லாரும் அசந்து போற மாதிரியே வருவா சித்தப்பா.
என்னப்பா இப்படிலாம் சொல்ற? நிலத்தை வித்தா பிள்ளைக்கு ஏதாவது பிரயோஜனம் செய்வியன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அந்த வெங்கடாலயம் என்கிட்ட சொல்லப்பா. பரவாயில்ல சித்தப்பா, நான் கிளம்புறேன். தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒரு எட்டு சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு போயிடலாமே. இல்லப்பா, அறத்தி பொருத்தினா கூட நாம கொஞ்சம் யோசிக்கலாம். அக்கா புள்ளதானேன்னு ஹரிய அவளும் அனுசரணையா பாத்துக்குவாள்ல. வேணாம் சித்தப்பா, ஹரிய யாரும் பாத்துக்க வேண்டியதில்லை. அவனை அவனே பார்த்துக்கிற அளவுக்கு தயாராகிட்டிருக்கான். அதுக்கு மேலே நான் இருக்கேன். என்னை போலவே அவன் வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கிறதுக்கு அமுதவல்லி டீச்சர் இருக்காங்க. நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இருப்பா, இது வந்துடும். என்னக்கா இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு ஒரு நாளே இவனை வச்சு நம்மளால பாத்துக்க முடியலையே. தினம் தினம் தனி மனுஷனா? ச்சே, பாவம்க்கா ஹரியோட அப்பா. வாங்க ஹரி. சாப்பிட்டு இருக்கான், உள்ள வாங்க. அம்மா இல்ல? அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஓ, குட். பச்சைக்கறிகள்ல ஊர்ல இருந்து வேணும் சித்தப்பா கொடுத்து விட்டாரு. ஏன் எல்லாம் இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஹரிய கூட்டிட்டு வெளியில போயிருந்தோம், அதான் கொஞ்சம் டல்லா இருக்கா. ஹரி, ஹரி, லேட்டாச்சுல, காலை ட்ரைனிங் இருக்கு. வா வாப்பா, வா வரேங்க. ஒரு நிமிஷம். ஹரியோட ஃபியூச்சர் பத்தி நீங்க என்ன முடிவு பண்றீங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் இனிமே ஹரியோட அம்மாவா இருக்க போறேன். என்ன சார், டீச்சர் அப்படி சொல்லிவிட்டாங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். என்ன, அவங்க டீச்சரு பசங்களுக்கு பாடம் சொல்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. நாம் அப்படி இல்லையே. அழாதம்மா. எவ்வளோ பெத்த பிள்ளை நல்லா இருக்கு. அம்மாவை இருப்பேன் பிடிவாதம் பிடிக்கும் போது. நான் பெத்த பிள்ளடையுமா? இவன் நல்லா இருக்கணும், நான் பிடிவாத பிடிக்க கூடாதா? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள். ஏமா இப்படி பேசுற? அவளை புரிஞ்சுக்கோமா. என்னத்த புரிஞ்சு? கா, அவர்தான்க்கா. என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாம வந்துட்டேன். ஹரி மேல இருக்கிற பாசத்துல தான் நீங்க எப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க புரிஞ்சுக்க முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு சரியா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. அம்மா இல்லாமல் ஹரியை வளர்க்க நான் படுற கஷ்டத்தை விட அப்பா இல்லாமல் உங்களை வளர்க்க உங்கள் அம்மா பட்ட கஷ்டம் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்களும் உங்கள் தங்கச்சியும் வாழப்போகிற சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான்
உங்க அம்மாவுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்க ஹரியோட வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அம்மாவா இல்ல அமுது வள்ளி டீச்சர், சாரிங்க. என்னையா? ரமேஷோட அப்பா அம்மா வந்திருக்காங்க மாப்பிள்ள. எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. நாங்க எதுவும் சொல்லல. கேட்டுட்டே இருக்காங்க. பையன் போறன்னு தெரியலையே. வாங்கம்மா. வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. ஹரிக்குட்டியா? என் செல்லம், உன்னை பார்த்துட்டு போகலான்னா பாட்டி கும்பிட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டாச்சுப்பா. ரமேஷை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். பம்பாயில் ஏதோ ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிருக்கான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி என்ன பெற்றவங்களுக்கு ஃபோன் போடக்கூட முடியாமல் ஸ்பெஷல் டியூட்டியே தெரியலப்பா. கல்யாண தேதி வேற நெருங்கிருச்சு. கமிஷனர்கிட்ட சொல்லி ஒரு லீவை வாங்கி அவனை ஊர் பக்கம் அனுப்பி வைங்கப்பா. சரிங்கப்பா. எந்திரிங்க, எல்லாரும் வந்துருங்கப்பா. சரி. அந்த பத்திரிக்கை எடுங்க. இதில் 100 பத்திரிக்கை இருக்குப்பா. ரமேஷ் வந்தால் கொடுத்துரு. தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்தாப்பா. சரிங்கம்மா. வாங்க கிளம்பலாம். இருங்கம்மா, காலையில் போகலாம். எங்கப்பா, கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்கு, போய் பார்க்கணுமில்ல? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரமேஷோட வந்து எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா, வரேன். செல்லாம், நான் வரட்டுமையா? கந்தசாமி ஐயா வரப்பா. ட்ராப் பண்ணிட்டு வந்துரு. சரிங்கய்யா. இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்களை ஏமாத்த போறோம்? பையன் வந்துருவாங்க நம்பிக்கையில பத்திரிக்கை அழிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏன் பதில் சொல்ல போறோம்? மாப்பிள்ள, நாங்களும் தேடிட்டு தானே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இதை தானே சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ரமேஷ் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியலையே. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது சிவா. போலீஸார மேல கை வச்ச என்ன அவனு எல்லாருக்கும் தெரியும். ரமேஷ் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் ஆதிக்கு சேஃப்டி. நினைக்கிட்டோம் மாப்பிள, கூடிய சீக்கிரம் ரமேஷை எப்படியாவது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். கூடிய சீக்கிரம்னா எப்போ? பதில் சொல்ல முடியல. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்ப நான் இறங்க போறேன். அந்த ஆதியா நான் பார்க்கறேன். நான் சொல்றேன்னு கோபப்படாத மாப்பிள. நாளைக்கு ஹரியோட ஃபிசிக்கல் டெஸ்ட், முதல்ல நீ அதை அட்டன் பண்ணு. ஹரி ஜெயிக்கணும். அவனோட பலமே நீ தானே மாப்பிள. ஹரி போட்டியில் கலந்துக்கும் போது நீ அவன் பக்கத்தில் இல்லைன்னா அவன் ஜாக்கி இல்லாத குதிரை மாதிரி ஆயிடுவாயா? அவன் போட்டியில் கலந்துக்கிட்டோம், ஜெயிக்கட்டும், அப்புறம் வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதியை தூக்குவோம். சிவா ரிலாக்ஸ் ப்ளீஸ் மாப்பிள. நாங்கள் கிளம்புறோம். வாமாமா. అనగారు, వరదరాజు దగ్గర నుంచి కబురు వచ్చింది. మనం ఎప్పుడైనా మద్రాసు బయలుదేరాల్సి ఉంటుంది.